நம் வாழ்வில் உளவியல் பாகம் இரண்டு கட்டுரை ஒன்பது தலைப்பு பொய். கெட்டிக்காரம் புழுகு எட்டு நாளைக்குத்தான், குடிகாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சு போன்ற பழமொழிகளில் பொய் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்காது என்று சொல்லப்படுவது உண்மையா? ஆயிரம் பேருக்கு போய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்தலாம் என்பதை திரித்து ஆயிரம் பொய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்தலாம் என்றாக்கி பொய்யால் நடத்தப்பட்ட திருமணத்தால் சீரழிந்த குடும்பங்கள் ஏராளம். என்னோடு இல்லாத போதுதான் என்னுள் அதிகம் இருக்கிறாய் என்று காதலிக்கும் போது பேசும் வசனத்தை கவிதைக்கு பொய்யழகு என நியாயப்படுத்துவது சரியா? காதலுக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கும் காதலர்கள் பொய் சொல்வதை மட்டும் ஏன் இழக்க தயாராக இல்லை? வாய்மையையே பேசும் நல்லவர்களும் குடிக்க தொடங்கிவிட்டால் பொழுது விடிந்தும் புழுகி கொண்டே இருப்பது ஏன்? ஒரு சிலர் வாயை திறந்தாலே ஒரே பொய்தான் வரும். அவர்களுக்கு உண்மை வேப்பிலையாய் கசக்கும். தங்களை நியாயப்படுத்த வன்மத்தையும் கோபத்தையும் கையாள தயங்குவது இல்லை. பொய் பேசுவது எளிது, ஆனால் உண்மை பேசுவது கடினம். காரணம் என்ன? உண்மையை பேசும்போது வள்ளுவரும் காந்தியும் ஏன் பொய்க்கு அதிக கவனம் செலுத்துகின்றனர்? பொய்யை பற்றி மருத்துவ அறிவியலும் உளவியலும் கூறும் கருத்துக்கள் என்ன? இவைகளுக்கான விடைகளையும் விளக்கங்களையும் இந்த கட்டுரையில் காண்போம். வாருங்கள்.